ஃபேக்குக்கும் ஃபேக்ட்டுக்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம் வருது. ஆனால் ஃபேக் நியூஸ்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, அதனால ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இரண்டாவது தயாரிப்பு. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாரும் நான் வரவேற்கிறேன். எப்பவும் போல வந்து பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், சோசியல் மீடியா மற்றும் நம்முடைய வெல்விஷர்ஸ், அப்புறம் என்னை தீவிரமாக விமர்சிப்பவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னா டெஃபினட்டா நான் இங்க இல்லை. நானு உங்களால மட்டும்தான் ரொம்ப தீவிரமா இங்க நின்று பேசக்கூடிய அளவுக்கு நான் இங்க இருக்கேன். ஆக்சுவலி சரணி அருள் மாமா கூப்பிட்டாங்க, போய் அரி வாடா, பரவாயில்ல வாடா, நம்ம ஸ்டேஜ்ல அது ரொம்ப நன்றி. ட்ரெயிலோட சேர்ந்து பாடல்களுக்கும் நல்ல விமர்சனத்தையும் ஆதரவையும் கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டா படமும் உங்களை வந்து திருப்திப்படுத்தும் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வுல வந்து இப்போ இசையமைப்பாளரா நம்ம டென்மா அறிமுகப்படுத்திருக்கிறோம். நிறைய பேர் இதுல வந்து அறிமுகமாக இருக்காங்க. ஏற்கனவே தொடர்ந்து போன படத்துல நடிச்சவங்களும் இதுல பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேர் சூழ்ந்து வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதற்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் ஒரு நாளைக்கு கதையை கூப்பிட்டு இது மாதிரி கதையை நிறைய பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் பண்றோம், நான் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டு. பட் ஏன்னா அது நான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் லைஃப் ஸ்டைல் வந்து வரேன். என் லைஃப் ஸ்டைல் எல்லாமே அதுதான். அண்ட் எப்படி இந்த சினிமா எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் பிளாங்காக இருந்துச்சு. அண்ட் பட் இந்த ஒரு ஜேர்னியில இந்த இரண்டாம் உலகப் போர் அந்த இந்த படத்தோட ஜேர்னில எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல் மெயினாக இந்த ஃபிலிம் க்ரூவிலே முக்கியமாக நிறைய பேருக்கு நன்றி சொன்னோம். முதல்ல ப்ரொடியூசருக்கு பாரஞ்சித், அவருக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றி. அதையும் ஏற்கனவே வந்து எனக்கு அந்த கதை களம் சொன்னது பிடிச்சிருந்ததுன்றதை விட என் நிலம் சார்ந்ததா அது இருந்தது. முழுக்க முழுக்க கதையே வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்ததா இருந்தது. நான் வடார்காடு மாவட்டத்துக்காரி, அவர் தென்னார்காடு மாவட்டம். இன்னொன்று அந்த கூத்து, தெருக்கூத்து என்றது ரொம்ப நம்மளுடைய பண்பாடோடு அது கரைஞ்சே இருந்தது. எனக்கு ஏன் அந்த பாட்டு அவ்வளோ எளிமையாக வந்தது அப்படின்னா, நான் இலக்கிய மாணவியாக இருக்கிறதுனால எழுத்தும் கவிதையும் எளிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்ததுக்கு காரணம், என் அப்பா வந்து ஒரு கூத்து கலைஞர், அவர் என்ன ஆக்ட் பண்ணாலும் அதுவாகவே இருப்பார் அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்க பேசுவாங்க. எங்கள் அம்மா வந்து கூத்துக்கு மெட்டு கட்டுறதுக்கு இத்து கட்டுவாங்க. மெட்டு கட்டினாங்கன்னா அதுக்கு இத்து கட்டுவாங்க இவங்க. அது அங்கேருந்து தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த சமூகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டது, இந்த சமூகம் என்னவா இருக்கணும்னு நம்ம ஆதங்கப்படுறோமோ அது வந்து எனக்கு கதையாக கொடுத்தாங்க அதியன். அதனால அது நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இந்த படத்துல தோழர்னு தான் சொல்லி அவனை இந்த மேடையில் நன்றி ரஞ்சித்துக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். நன்றினா பெரிய பெரிய வாழ்நாள் நன்றியாக கூட நான் இந்த ரஞ்சித்துக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை தயாரிச்சதுக்காக ரஞ்சித்துக்கு தான் நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு படைப்பாளிகளை தேர்ந்தெடுத்து ஆகச்சிறந்த படைப்புகளை கொடுத்துட்டு வர அதான் நீலம் ப்ரொடக்ஷன் அதனுடைய நிறுவனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அதுல ஒரு டைலாக் வரும், சொல்றது யாரா இருந்தா என்ன, சொல்றதுல பாயிண்ட் இருந்தா எடுத்துக்க வேண்டியதுதான் வரும். இங்க சில பேரோட பார்வைகள் கண்டிப்பா மாறணும். எந்த விஷயமா இருந்தாலும், எந்த நல்ல ஒரு பாயிண்டா இருந்தாலும், அதை சொன்னவன் யாரு அவனை முதல்ல பாரு. அவன் நமக்கு வேண்டப்பட்டவனா இருந்தா மட்டும்தான் அந்த பாயிண்ட நான் எடுத்துக்க முடியும். ஒரு சாதாரணமான மனுஷன் தான் கிட்ட அடுத்தவங்க கிட்ட இருக்க ஒரு பணபலத்தாலையும் படைபலத்தாலையும் அதிகாரத்தாலையும் சிம்பிளான ஒருத்தனை அப்பாவி மக்களை ஒதுக்கும் போது அந்த பாதிக்கப்பட்டவன் திரும்ப என்ன பண்ணுவான், அவன் திரும்பி அடிச்சானா, அவன் திரும்பி கேள்வி கேட்டானா என்ன ஆகுன்றத நம்ம மெட்ராஸ்ல காலால கபாலில பாத்துருக்கோம். ஆனா இது அனைத்துமே சாதி படங்களா பார்க்கப்படுது. ரஞ்சித் ஒரு படம் எடுத்தார்னா சாதி படம். இத மத்த டைரக்டர்ஸ் யாரு எடுத்தாலுமே வாவ், எப்பேற்பட்ட ஒரு விஷயம், எப்பேற்பட்ட ஒரு இது. சோ எல்லாத்தையும் சமமா பாருங்க. இப்ப ரீசெண்டா கூட நான் என்னோட எஃபில கூட போட்டிருந்தேன் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பார்க்கும்போது நார்த் மெட்ராஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் வாழ்க்கை முறை, அவங்க இந்த மாதிரிதான் பேசுவாங்க. இந்த புள்ளிங்கோ லேட்டஸ்டா ட்ரெண்டான இந்த புள்ளிங்கோ, இந்த விஷயம் எல்லாம் வந்து மட்டமா பாக்குற விஷயத்த விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையாத பாருங்க. அது அறிவு கிடையாது, அது பணம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு வாழ்க்கை முறை.
அதை சரிக்கு சமமா பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். சோ இந்த ஒரு பார்வை மட்டும்தான் எனக்கு வருகின்ற யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம். பட்ஜெட்டுக்குள்ள பண்ணு, அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிளா பண்ணு, அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இன்புட் தான் குண்டு படத்தோட ஒரு ப்ரொடியூசர் மட்டும் என்னோட ஒரு அண்ணன்ட்டு வந்த ஒரு இன்புட். அதுதான் அதுதான் பைபிள், அதை வச்சுதான் நம்ம வந்து படம் ஃபுல்லாவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபில்ம் மேக்கிங்கா ஏன் ரியலிஸ்டிக்கா போல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில ஷார்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கா இல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். இந்த ரியலிஸ்டிக் தாண்டி ஃபில்ம் மேக்கிங் எனக்கு ஒரு ஒரு இன்டிமசி மாதிரி, நான் அதுல என்ன ஃபீல் பண்றனோ, அதியன் தோழரோட நான் என்ன பேசி அதை நான் என்ன அது என்ன ஒரு மாடியூல்ல இருக்கணும் அப்படின்றத ஃபீல் பண்ண நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். அதை நீங்க கண்டிப்பா படமா பார்க்கும் போது ஒவ்வொரு சாங் வர இடங்களும் சரி, அது எங்கெங்க இடத்துல வந்து ஆரம்பிக்குது, ஒரு ஃபைட்டா இருக்கட்டும், அது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். அதுக்காக நாங்க ரொம்ப மெனக்கெட்டு இருக்கோம் அப்படின்றத நம்புறேன். அப்புறம் நண்பர் அதியன், தோழர் சொல்லணும், தோழர் அதியன் அவரை பற்றி சொல்லணும். ஏன்னா அப்படின்னா நான் பகிரம்பெருமாள் ரிலீஸ் ஆகும்போது அவரை சந்தித்தேன். பகிரம்பெருமாள் ரிலீஸ் ஆகும்போது அவர் நான் படம் காமிச்சேன். படம் பார்த்துட்டு அவர் படத்தை பற்றியான உண்மையான ஒரு தாட் ப்ராசஸில் அந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் அதை பற்றி தெளிவாக பேசினார். அப்போவே நான் வந்து இவர் அடுத்து படம் பண்ண போகான்னு தெரியும் எனக்கு. அப்போவே அவர்கிட்ட அரசியல் புரிதல் எனக்கு வந்து இப்படியாப்பட்ட நபர் ஒரு டைரக்டர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு படிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ எனக்கு டைமே இல்லை, நான் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன், கே படிக்கவே முடியல. நானும் அவர் பார்க்க நேரமா சாரிங்க டைம் இல்லை, நான் வந்து அடுத்த படம் ஸ்கிரிப்டுக்கு நான் அதில் நான் வெளிநாடாக போயிட்டு இருந்தேன்னா அவர் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க அப்படின்னு பயமாக கோவப்பட்டுட்டாரு. சரி படிக்க தான் முடியல, படமாவது பார்த்தலாம்னு வச்சுட்டு இருந்தேன். படம் பார்க்க கூப்பிடும் போதும் போக முடியல, ஏன்னா அவ்வளோ டைட்டாக ஒர்க் இருந்துச்சு. அதனால் படம் பார்க்க போடும்போது இங்கேயெல்லாம் போகவே முடியல. ஏன்னா தொடர்ந்து ஏன் அப்படின்னா தொடர்ந்து நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர், தொடர் அரசியல் எங்கேயாவது அரசியல் நிகழ்வு தான் சந்திப்போம், எங்கேயாவது மேடைகளை தான் சந்திப்போம். ஆனால் சந்திக்கும் போது கூப்பிடுவாரு, எங்கள் வாங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. நான் எதையாவது சொல்லி ஏமாற்றிட்டு நிறைய பொய் சொல்லிட்டே வட்ட ஏன் அப்படின்னா இந்த படத்தை வந்து டைம் கிடைக்கு, சத்தியமாகவே டைம் கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா டைம் கிடச்சிச்சு. ஆனால் அதை தியேட்டரில் ஃபஸ்ட்டாக அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன், நம்ம ஸ்கிரிப்ட் இருக்கோம். அப்போ பரியம்பெருமாவில் நான் வந்து 100 தடவை பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல. அன்றைக்கி ஒரு படத்தை ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு படத்தை விரும்பி தியேட்டரில் போய் பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு நினைக்கவே இல்லை அதுக்கப்புறம். அதனால் அப்படி ஒரு படமா இந்த படம் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். அந்த படத்தை பத்தி ரஞ்சிதனம் பேசிட்டாரு, ராமலிங்கனம் பேசிட்டாரு, எல்லாருமே அந்த படம் பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து பர்சனலாக சொல்லிட்டாங்க அந்த படம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த நம்பிக்கை சரி ஓகே இதை முதல்ல போய் அனுபவிக்கலாம், ஆறாம் தேதி போய் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல நான் தள்ளி வச்சுட்டேன். அவட்ட இப்பதான் சொல்றேன். விஷயமா இருக்கு, இந்த நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்கிற இரண்டாம் உலக போரின் கடைசி கொண்டு இந்த படத்துல நானும் ஒரு அங்கமா இருக்க நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரே அவர்களுக்கும், என்னோட ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இன்றைய விழா நாயகர் தென்மா அவர்களுக்கும், அறிமுக ஒளிப்பதிவாளர் கிஷோர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்ம ஓன் ப்ரொடக்ஷன், அதனால வந்து ரஞ்சித் சாரோட ரெண்டாவது படம், ஆல்ரெடி பரியரின் பெருமாள் பெரிய சக்சஸ், அதே மாதிரி குண்டும் பெரிய சக்சஸ் ஆகும். எனக்கும் அதியன் தோழருக்கும் பயங்கர நேருக்கும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட அந்த கதை சொன்னாரு, நான் எடுக்கல. அது அடுத்தது கண்டிப்பா ஏதாவது பெரிய வச்சுன்னா அது டவுட்டே கிடையாது. ஸோ முதல் வாய்ப்பு போயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் இருக்கு. எந்த ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் நம்ம இந்த படம் நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே ஒரு இயக்கம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த படம் பார்த்தோன்னு இருந்தது, பரியன் பெருமாள் பார்த்தோன்னு அதே மாதிரி தான் இது வந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து தினேஷ் நடிச்சது, பிகாஸ் ஏன்னா தெரியும் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், ஒரு இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ தினேஷ் நடிச்சதுக்கும் பெரிய சந்தோஷம். அப்புறம் ஆனந்தி, மற்ற எல்லா டீமுக்குமே, எல்லாமே எங்க டீம் தான், ஒருத்தர் ஒருத்தர் பேரை சொல்லி நான் பிரிக்க விரும்பல. ஸோ ரொம்ப சந்தோஷம், இந்த கண்டிப்பா இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் ரஞ்சித் சார். நீலன் ப்ரொடக்ஷன்ஸ்னா அது என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. இந்த ப்ரொடக்ஷன் வந்து கால் பண்ணால் வந்து நான் ஸ்கிரிப்ட் எதுவுமே கேட்காம பணம் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பேன். பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ரியலி ஐ வாண்ட் டு தேங்க் ரஞ்சித் சார், பிகாஸ் நிறைய டேலண்ட்ஸோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்லி எங்களோட டைரக்டர் அத்தியன் தோழர், அத்தியன் தோழர் வந்து என்னை டைரக்டராக எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அதை விட ஒரு மனிதனாக எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் எப்பவுமே அந்த பாசிட்டிவ் வைப், அந்த என்தூ எல்லா டெக்னீஷியன்ஸ்குள்ள எல்லா ஆர்டிஸ்ட்குள்ள இருந்துச்சு. அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாரும் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. பிகாஸ் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதை, இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நாங்கள் ஷூட் பண்ணணும்னா பின்னாடி ஒர்க் பண்ண ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ்னால தான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக அந்த படம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருக்கோம் நாங்கள். அண்ட் தென் தினேஷ் விசாரணையில் இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்கட்டும், அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட பேஷன் அண்ட் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து 100% கொடுக்க சொன்னால் 200% கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ண ஒரு ஆக்டர். இட் வாஸ் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் கிஷோர் தலை பற்றி சொல்லணும், அவங்க எங்கள் டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் கிஷோர் தலைக்கு வந்து எப்பவுமே ஒரு டைரக்டர் விஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால அத்யந்தர் என்ன கன்வே பண்ணணும்னு, ஐ மீன் ஸ்டோரிக்குள்ள நிறைய இன்வால்வ் பண்ணி ஸ்டோரி ரொம்ப தரவாக இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நாங்கள் சொன்ன முன்னாடியே இப்படி எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷன் இருந்துச்சு. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாருக்கும்.